ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய தாய்மை பகுதிக்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்ப இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி விவாதிக்க போறோம். முதல்ல உங்க வயிற்றுல வளரக்கூடிய உங்க குழந்தையோட இதய துடிப்பை நீங்க எப்ப கேட்க முடியும், ரெண்டாவது உங்க வயிற்றுல வளரக்கூடிய குழந்தை ஆணா பெண்ணா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியுமா முடியாதா, இந்த இரண்டு கேள்விக்கான பதில் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோல கிடைக்க போகுது. சோ வீடியோவை மறக்காம கடைசி வரையிலும் பாருங்க. சோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஒரு பெண் தாய்மை அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க ரொம்ப ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வயிற்றுல வளரக்கூடிய குழந்தையோடைய இதய துடிப்பை எப்ப கேட்க முடியும் அவங்களால அப்படிங்கிற ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும். ஏன் உங்களுக்குமே இருக்கும். அந்த இதய துடிப்பை நீங்க எப்ப கேட்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ரெண்டு விஷயத்த புரிஞ்சுக்கணும். உங்களுடைய வயிற்றுல ஒரு குழந்தை வந்து உருவானதுக்கு அப்புறம் 4-8 வாரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த உடல்ல வந்துட்டு எல்லா உறுப்புகளுமே உருவாக ஆரம்பிக்கும். முதல் முதல்ல நரம்பு மண்டலம் தான் அந்த குழந்தைக்கு உருவாகும். அதனாலதான் முதல் 3 மாதங்கள்ல வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு நரம்பு மண்டல பிரச்சனை வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. ரெண்டாவதா உருவாகக்கூடிய உறுப்பு தான் நம்மளுடைய இதயம். ஆனா முதல் முதல்ல செயல்படக்கூடியது, முதல் முதல்ல உங்க உயிருள்ள ஒரு குழந்தை தான் வந்துட்டு உங்களுக்கு வளரக்கூடியது அப்படிங்கறத ஆதாரமா நிரூபிக்கிறதுக்கு தான் நாம குழந்தையுடைய இதய துடிப்பை பாக்குறோம். குழந்தையோட இதய துடிப்பை கண்டிப்பா உங்களால கை வச்சோ அல்லது வந்து காது வச்சோ கேட்க முடியாது. அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. சரி, எப்படி கேட்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க அப்படின்னா டாக்டர் வந்துட்டு ஸ்கேன் மிஷின் மூலமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வயிற்று பகுதியில வளரக்கூடிய குழந்தைக்கு இதய துடிப்பு உருவாயிடுச்சா இல்லையாங்கிறத பாக்கலாம். அந்த ஸ்கேன் வந்துட்டு எப்ப பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு வகையான ஸ்கேன் பண்ணுவாங்க. ஒன்னு வயிற்று பகுதி மூலமாகவும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பிறப்புறுப்பு வழியா பாப்பாங்க. பிறப்புறுப்பு வழியா பார்க்கும்போது குழந்தையோட இதய துடிப்பு வந்துட்டு நாம 5 வாரத்துல பாத்திரலாம். அதே வயிற்று பகுதியில வச்சு பார்க்கும்போது 6 வாரத்துல பாக்கலாம். ஆனா நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், இந்த 5-6 வாரம் அப்படிங்கறது குழந்தை உருவானதுல இருந்து கணக்கு. ஆனா நாம வந்துட்டு நம்மளுடைய கடைசியா டேட் ஆன டேட்டு தான் வந்துட்டு நாம எல்எம்பி அப்படின்னு சொல்ல போறோம். சோ அதுல இருந்து நீங்க கணக்கிடும் போது குறைஞ்சது 8 வாரம், அதாவது 7-9வது வாரத்துல தான் உங்களுக்கு அந்த ஸ்கேன் மூலமா குழந்தையுடைய இதய துடிப்பு தெரியும். இதை வந்து தெளிவா புரிஞ்சுக்குங்க. ஒரு சிலர் வந்து கேட்டீங்க அந்த இதய துடிப்பு வந்து எவ்வளவு இருக்கணும், எனக்கு 120 இருக்கு, எனக்கு 150 இருக்கு, அப்ப சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தையோட இதய துடிப்பு துடிக்க ஆரம்பிச்சதுல 6-8 வாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா 90-110 அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இதய துடிப்பு கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி உங்களுக்கு 12-13 வாரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 150-170 வரையும் போகும். சோ நார்மலா குழந்தையோட இதய துடிப்பு 120-170 வரையும் இருக்கலாம், 10 முன்ன பின்ன இருக்கலாம், பிரச்சனை இல்லை. 100க்கு கீழே இருந்தாலோ அல்லது 170க்கு மேல இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுடைய குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப கண்டிப்பா உங்களுக்கு டாக்டர் வந்து ஒரு சில அட்வைஸ் கொடுப்பாங்க. சரி, அப்ப என்னால என்னுடைய குழந்தையோட இதய துடிப்பை கேட்கவே முடியாதா அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு ஸ்கேன் பண்ணும்போது டாக்டர் கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க வால்யூம் ரைஸ் பண்ணாங்கன்னா குழந்தையோட இதய துடிப்பு குடிக்கிறது உங்களுக்கு கேட்கும். அதே மாதிரி ஒரு வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்டெத்தோஸ்கோப் மூலமா டாக்டர் கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுடைய வயிற்று பகுதியில வைக்கிறது மூலமா உங்களுக்கு குழந்தையோட இதய துடிப்பை நீங்க கேட்கலாம். ரெண்டாவது, நிறைய பேர் கேட்டீங்க எனக்கு வந்து குழந்தை வந்து என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அந்த என்ன குழந்தை பிறக்க போகுங்கிற ஆர்வம் வந்து யாரையுமே விட்டு வைக்காது. ஆனா நமது அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தை வந்து பெரும்பாலும் பெண் குழந்தையா இருக்கும்போது அவங்க வந்து வயிற்றிலேயே வந்துட்டு அழிச்சிடுறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவும், ரெண்டாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா செக்ஸ் ரேஷியோ வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. முன்ன வந்துட்டு 1000-1200 பெண்கள் இருந்தது நேர்மை வந்து பாத்தீங்கன்னா இப்போ 940 பெண்கள் தான் இருக்காங்க இந்தியாவில ஒவ்வொரு 1000 ஆண்மகனுக்கும். சோ அதை அவாய்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலதான் வயிற்றுல குழந்தை இருக்கிறது ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. ஆனா ஒரு சில குவாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு சில ட்ரிக்ஸ் சொல்றாங்க. உதாரணத்துக்கு 140 இதய துடிப்பு வந்துட்டு இருந்தது அப்படின்னா அதுக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தை, 140க்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை. ஏன்னா கூகுள்ல வந்துட்டு ஜெண்டர் பிரிடிக்ஷன் ஆஃப் மேல் ஆர் ஃபீமேல் பேபின்னு போட்ட உடனே இந்த சர்ச் தான் வருது, 140 above 140 below. ஆனா headline.com அப்படிங்கிற வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க. 1000 பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இதய துடிப்பை மானிட்டர் பண்ணிருக்காங்க. அதுல சராசரியா அவங்க டெலிவரிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மானிட்டர் பண்ண டைம்ல ஆண் குழந்தைக்கு 151 பெண் குழந்தைக்கு 152 இதய துடிப்பும் இருந்திருக்கு. இது மூலமாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா இதய துடிப்பை வச்சு உங்களுடைய குழந்தை என்ன குழந்தைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி 100% ஸ்கேனை வச்சு என்ன குழந்தைன்னு சொல்லலாம். ஆனா வந்துட்டு நம்மளுடைய ரூல்ஸ்க்காக எந்த ஒரு டாக்டரும் அதை உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டு
உங்க வயிற்றுல வளரக்கூடிய உங்களுடைய குழந்தை ஆணா இருந்தா என்ன பெண்ணா இருந்தா என்ன அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கிற ஒரு நல்ல தாயா நீங்க இருக்கணும் அப்படின்னு உங்க எல்லாரையும் நான் மனமாற